இளம் நடிகையே பாலியல் தொல்லை செய்த யூடியூபர் கைது செய்யப்பட்டிருக்காங்களாம். இதை கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. யார் அது அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இணையமும் சமூக வலைதளங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறமா எங்க தப்பு நடந்தாலுமே அது வெளிப்பட்டுது. அதுக்கான தைரியத்தையும் தளத்தையும் சமூக வலைதளங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கு. பாதிக்கப்பட்டவங்க சட்ட நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்கலனாலும் சமூக வலைதளங்கள்ல தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் பத்தி பேசி மக்களையே தீர்ப்பு எழுத வச்சிடுறாங்க. சமீபத்துல தமிழ்நாட்டுல கூட விஜய் டிவி தொகுப்பாளினிகள் மணிமேகலை மற்றும் பிரியங்கா தேஷ்பாண்டேவுக்கு இடையிலான பிரச்சனையை சொல்லலாம். அதே போல ஆந்திராவில ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஆனா அது இருவருக்கு இடையிலான ஈகோ பிரச்சனை கிடையாதுங்க. அது ஒரு பெண் தன்னை ஒருத்தங்க பாலியல் தொல்லை செஞ்சதாகவும் தன்னை நிர்வாணமாக்கி புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து மிரட்டியதாகவும் புகார் கொடுத்திருக்காங்க. மேலும் அவரு தன்னோட புகார்ல தன்னை திருமணம் செஞ்சுக்கிறதாகவும் தன்னை காதலிக்கிறதாகவும் சொல்லி பாலியல் தொல்லை செஞ்சிருக்கார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விவகாரம் தெலங்கானா மற்றும் ஆந்திராவில பெரும் பேசு பொருளாகி இருக்குது. அதாவது ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில நன்கு அறியப்பட்ட யூடியூபர்கள்ல ஒருவரா இருக்கிறவங்க தான் யூடியூபர் ஹர்ஷா சாய். இவரு தன்னோட சமூக வலைதளத்துல கிடைச்ச புகழை கொண்டு சினிமாவில காலடி எடுத்து வச்சிருக்காரு. தெலுங்குல ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. இந்த நிலையில இவர் மேல பிரபல நடிகை ஒருத்தங்க புகார் கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்திருக்க புகார்ல ஹர்ஷா சாய் தன்னை காதலிக்கிறதாகவும் தன்னை திருமணம் செஞ்சுக்கிறதாகவும் சொல்லி பாலியல் தொல்லை செஞ்சாங்க அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க. மேலும் தனிமையில இருந்தப்போ நிர்வாணமா எடுத்த புகைப்படங்களை காட்டி தன்னை மிரட்டி இதுவரைக்குமே 2 கோடி ரூபாய் வரைக்குமே பணம் பெற்றிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. சமூக வலைதளம் மூலமா மக்கள் மத்தியில நன்கு அறிமுகமான ஹர்ஷா சாய் மேல இப்படியான புகார் முதல்ல எழுந்தப்ப பலருக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனா புகாருக்கு அப்புறமா ஹர்ஷா சாய் தலைமறைவு ஆனதுக்கு அப்புறமா தான் பலரும் ஹர்ஷா சாய் தவறுன்னு செஞ்சிருக்காங்க, அதனாலதான் அவரு ஓடி ஒளியிறாரு, இல்லனா அவரு இதை உடனே எதிர்கொண்டிருப்பார்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் ஹர்ஷா சாய் மேல குற்றம் சாட்டி இருக்கிறவங்க தெலுங்கு சினிமாவில வளர்ந்து வர இளம் நடிகையா இருக்காங்க. இப்படியான நிலையில ஹர்ஷா சாய் பத்தி இவங்க கொடுத்திருக்க புகார் பலரையும் திடுக்கிட செஞ்சிருக்கு. இந்த நிலையில நடிகை கொடுத்த புகாரோட பேர்ல வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறை ஹர்ஷா சாய தேடிட்டு இருக்காங்க. ஹர்ஷா சாய் மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தினரே தங்களோட மொபைல ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சுட்டு தலைமறைவாகி இருக்காங்க. ஹர்ஷா சாய் தரப்புல இருந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. அதுல தான் மேல பொய் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா இனிமே என்னோட வழக்கறிஞர் விரிவா மக்களுக்கு நடந்ததை சொல்வார்னு தெரிவிச்ச நிலையில அவரை காவல்துறையினர் கைது செஞ்சு விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு ஆந்திர ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்குது. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? ஆந்திரால மட்டும் உள்ள தமிழ்நாட்டிலயுமே ஹர்ஷா சாய் ரொம்பவே பிரபலம் அப்படிங்கறது தெரியும். அவரோட யூடியூப்ல ரொம்பவே கஷ்டப்படுற மக்களுக்கு எதிர்பாராத நேரத்துல போய் பணத்தை அள்ளி கொடுப்பாரு, அதனால அந்த மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி இருக்கும்போது இவரா இந்த தப்பு பண்ணாரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமா இருக்குது. அது போக இது உண்மையா இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் பலரோட ஆசையாவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹர்ஷா சாய் இப்படி பண்ணக்கூடியவர் நினைக்கிறீங்களா, இல்ல இல்ல இது அவர் மேல வீணா திணிக்கப்பட்ட பழி நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எஜி மாடர்ன் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் பல சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும்.